வெல்கம் டு விஜிஸ் மதுரை சமையல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, கறி குழம்பு டேஸ்ட்டில் இன்னைக்கு வந்து மீல் மேக்கர் கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து பெரிய சீரகம் போடுறேன். சோம்பு 1 ஸ்பூன் வந்து சீரகம் போடுறேன். மிளகு 1 ஸ்பூன் போடுறேன். அடுப்பு மிதமாக எரியட்டும். இதோட 1 ஸ்பூன் கசகசா போடுறேன். இதோட 6 பூண்டு பல், இஞ்சி 1 துண்டு, 10-15 சின்ன வெங்காயம், அதை இதோட சேர்த்து கிளறிக்கங்க. ரெண்டு சில்லு தேங்காய் எடுத்திருக்கேன், அதையும் பல்லு பல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ ஒரு கொத்து காஞ்ச கருவேப்பில இருந்துச்சுன்னா அதோட போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறலாம். இன்னொரு பேனை வந்து சூடாக்கியிருக்கேன். அதில் வந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். அதில் 1 நட்சத்திர சோம்பு, 1 பட்டை லேசாக புரிஞ்சதும், 1 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை போடுறேன். இது கொஞ்சம் நல்லா குழையிற மாதிரி வதங்கணும். பாருங்கள் தக்காளி எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 லேசாக வதங்குற மாதிரி வைங்க. நான் வந்து 100 மீல் மேக்கர் வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ அதோட சேர்க்குறேன். இதை சேர்த்து வதக்கிங்க. நல்லா மசாலாலாம் ஒன்றோட ஒன்று மீல் மேக்கரில் நல்லா ஒட்டிக்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1-5 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு மூடிடுவோம். அடுப்பு மிதமாகவே எரியட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கலர் காண்டி 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். வறுத்து அரைச்ச மசாலாவை வந்து இப்போ அதோட சேர்த்துக்கிறோம். அரைச்சிட்டேன், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். 2 டம்ளர் அளவுக்கு சேர்க்கணும். அப்படின்னா தான் திருப்பி கொதிச்சு வர்றப்ப நமக்கு கொஞ்சம் நம்ம ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு கிடைக்கும்.
இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. 5 நிமிஷம் மட்டும் நான் மூடி போடுறேன். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம். 5 நிமிஷம் பெரிய தீயில் வச்சுட்டு 2 நிமிஷம் சின்ன தீயில் வச்சு சிம்மில் வச்சுட்டேன். பாருங்கள் இப்போ கிரேவி வந்திருக்கு. எனக்கு கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி எனக்கு தேவையாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வற்ற வச்சுக்கோங்க. இது வந்து சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எதுக்குனாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் செஞ்சது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.